guys, this is me, your friend Naveen. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஸ்டேட் ஆஃப் மேட்டரில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். ஆனால் ஒரு சில பொருளால் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் சாலிடாகவும் இருக்க முடியும், அதே சமயத்தில் லிக்விடாகவும் இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளை எப்படி நம்ம வீட்டிலேயே தயாரிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சனில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் தயாரிக்க முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹே காய்ஸ், நம்மளுக்கு பேசிக்காக என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் தேவை, அதாவது கார்ன் ஸ்டார்ச்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு பிளேடு, அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னர். ஸோ அந்த பேக்கெட்டை கட் பண்ணிக்கிட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஊற்றிக்கோங்க. ஸ்டார்டிங் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண தொடங்குங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அப்படி தான் டைட்டாக இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். ஆக்சுவலாக நம்ம பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் நியூட்டேனியன் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு சாலிட் மாதிரியே இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்ம ஃபோர்ஸை எப்போ ரிலீஸ் பண்ணுறோமோ அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு போயிடுது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி பஞ்ச் பண்ணும்போது என்னோடய கை வந்து அந்த சர்ஃபேஸ்லேயே வந்து இடித்து அப்படியே நிற்கிது, அந்த லிக்விட்குள்ளே போகவே இல்லை. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறதுக்காக இப்போ ஹேமரை வச்சு அதை அடிக்கிறேன். ஸோ அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹேமரும் அதே மாதிரி தான் சர்ஃபேஸில் இடிச்சுக்கிட்டு அப்படியே நிற்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து லிக்விடாக இருக்குது, நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அது வந்து சாலிடாக மாறுது. ஸோ இது ஏன் அப்படி மாறிக்கிட்டே இருக்குது, அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ரொம்பவே சிம்பிள் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அதோட விஸ்காசிட்டியை வந்து மாற்றிக்குது. என்னடா நீ வேறு புது புது பேர்லாம் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஸோ விஸ்காசிட்டி அப்படின்றது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு லிக்விட் வந்து எவ்வளோ வேகமாக அதால் ஃப்ளோ ஆக முடியுது அப்படின்றத வச்சு தான் விஸ்காசிட்டியை வந்து நம்மளால் சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தண்ணி வந்து நம்ம ஊற்றும் போது தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வந்து ஃப்ளோ ஆகிடும். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட விஸ்காசிட்டி வந்து ரொம்பவே குறைவு. அண்ட் அதே மாதிரி தேன் எடுத்துக்கலாம். ஹனி எடுத்துகிட்டு நம்ம ஊற்றும் போது ஹனியில் இருக்க மாலிகுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்து பக்கத்தில் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப மெதுவாக ஃப்ளோ ஆகிட்டு வரும். ஸோ இப்படி மெதுவாக ஃப்ளோ ஆகிறதுனால அதோட விஸ்காசிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ தண்ணியை கம்பேர் பண்ணும்போது தேனோட விஸ்காசிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து நியூட்டேனியன் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து நான் நியூட்டேனியன் ஃப்ளூயிட்ஸ். ஸோ நியூட்டேனியனுக்கும் நான் நியூட்டேனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, நியூட்டேனியன் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னும் போது நார்மலாக நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்குற எல்லா ஃப்ளூயிட்ஸுமே வந்து நியூட்டேனியன் ஃப்ளூயிட் தான். ஸோ எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதோட விஸ்காசிட்டி வந்து நம்ம என்ன தான் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் மாறவே மாறாது. இப்போ தண்ணியை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து அதில் பஞ்ச் பண்ணிங்கன்னா அதோட விஸ்காசிட்டி மாறவே மாறாது. அதாவது தண்ணி வந்து தண்ணியாக தான் இருக்கணும். நம்ம என்ன தான் அது மேலே ஃபோர்ஸ் கொடுத்தாலும் தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி ஸ்டேட்டில் தான் இருக்கும், சாலிடாலாம் மாறாது. ஸோ அதனால் அதோட விஸ்காசிட்டி எப்போவுமே கான்ஸ்டன்ட். அண்ட் அதே மாதிரி நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இது அப்படி கிடையாது, இதோட விஸ்காசிட்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது எப்போ மாறும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து அதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதோட விஸ்காசிட்டியை வந்து மாற்றிக்கும். சரி, இப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இந்த ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா ஒரு நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட். ஸோ நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லிட்டு இது எதுக்கு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் நியூட்டன் வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஸோ இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எந்த ஃப்ளூயிடாக இருந்தாலும் நம்ம எக்ஸ்டர்னலாக அது மேலே ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதோட விஸ்காசிட்டி கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், அதோட விஸ்காசிட்டி மாறவே மாறாது அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும், இப்போ நம்ம பண்ணியிருக்கிற அந்த ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அவர் என்ன சொன்னார்னா நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அதோட விஸ்காசிட்டி மாறாதுன்னு சொன்னார். எல்லா ஃப்ளூயிட்ஸ்க்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார்.
ஆனால் அவர் சொன்னதுக்கு இது அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துக்குது, கரெக்டாக. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது. அண்ட் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட்ஸை வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு ஸ்விமிங் ஃபுல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிடை போட்டு அதுக்கு மேலே வந்து வேகமாக சைக்கிள் ஓட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணால் யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சின்ன வயசில் க்ளே வச்சு விளையாடிருப்போம், அதுக்கப்புறம் ஸ்லைம்லாம் கூட வச்சு விளையாடிருப்போம். அண்ட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கான் ஸ்டார்ச்சை வச்சு அவங்களுக்கு இது வந்து பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக வந்து விளையாடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட் என்னதை கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் நவீன். Peace.